கேரளம் மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இது குறித்த முழு விவரங்களையும் தொடுதிரை மூலம் விளக்குகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களின் நிலை என்ன என்றே தெரியவில்லை ஆயிரம் பொதுமக்கள் காணவில்லை போன்ற செய்திகள் வயநாட்டில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது நள்ளிரவு ஒரு மணிக்கு நடைபெற்ற இந்த முண்டகை பகுதியில் நடைபெற்ற நிலச்சரிவின் மூலமாக அங்கிருக்கக்கூடிய மீட்பு பணியினர் உடனடியாக சென்று அங்கிருக்கக்கூடிய கிராம பொதுமக்களை சூழல் மலை எனப்படக்கூடிய பகுதிக்கு மாற்றுகின்றனர் இங்கிருந்து இரண்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த சூழல் மலை எனப்படக்கூடிய பகுதி இருக்கிறது இந்த சூழல் மலை எனப்படக்கூடிய பகுதியுமே நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதியாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் உடனடி ஏற்பாடாக இந்த ஏற்பாட மீட்பு பணியினர் செய்கின்றனர் ஒரு ஒருபுறம் முண்டகையிலிருந்து பொதுமக்கள் மாற்றப்பட்டு வரக்கூடிய அதே நேரத்தில் சரியாக காலை நான்கு மணி அளவுல சூழல் மலையிலுமே ஒரு நிலச்சரிவு என்பது ஏற்படுகிறது நிலச்சரிவின் காரணமாக அங்கிருக்கக்கூடிய பகுதிகள் அடித்துச் செல்லப்படுகிறது வெள்ளத்துல நிலச்சரிவின் மூலமாக சூழல் இருக்கக்கூடிய பாதுகாப்பு முகாமான பயன்படுத்தப்பட்ட பள்ளி கட்டிடமும் அடித்து செல்கிறது செய்தி எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் போன்ற தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு தகவல் அனுப்பப்படுகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரக்கோணம் சூலூர் போன்ற கேரளாவை சுற்றி இருக்கக்கூடிய தேசிய பேரிடர் முகாம்கள் இருந்து வீரர்கள் உடனடியாக வயநாட்டுக்கு விரைகின்றனர் அரக்கோணத்திலிருந்து சென்ற வீரர்கள் முண்டகை பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பையும் அதே போல சூலூர்ல இருந்து சென்ற வீரர்கள் சூழல் அதை அதையொட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மீட்பு பணிகளை மீட்கின்றனர் குறிப்பாக நள்ளிரவுல இந்த நிலச்சரிவு என்பது ஏற்பட்டதுனால இந்த முழுவதுமாக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள் இந்த வீடுகளை இந்த சேட்டலைட் மேப்பின் மூலமாக பார்க்கும்போது தெரிகிறது கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு வீடுகள் இருக்கிறது இந்த வீடுகள் மொத்தமாகவே அந்த நிலச்சரிவுல பாதிக்கப்பட்டு நிலச்சரிவுக்கு கீழ் பூமியின் கீழ் மண்ணுக்கு கீழே புதுவின் போய் கிடக்கிறது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களின் நிலை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை தொடர்ந்து மீட்பு பணிக்கான பணிகள் மட்டும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட நானூறு பேர் குடும்பங்கள் என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது ஆயிரம் பொதுமக்களின் நிலை என்ன என்று தெரியவில்லை குறிப்பாக வயநாட்டை பொறுத்த வரையில ஏற்கனவே இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதாவது நிலச்சரிவுல இருந்து பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தாலும் நள்ளிரவுல இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுனால இதில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க அதிதீவிர மழை என்பது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வயநாட்டில் வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது ஒருபுறம் இந்த மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் மழை பெய்வதால் அந்த மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது காலையிலிருந்து மாலை வரை வேகம் எடுத்த மீட்பு பணிகள் மாலை நேரத்திற்கு பிறகாக வெளிச்ச குறைவின் காரணமாக மீட்புப் பணிகளில் சிறிய தொய்வு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பல்வேறு சாலை மார்க்கங்கள் முழுவதுமாக நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஹெலிகாப்டரின் உதவி வாயிலாக மீட்பு பணிகளும் அதே போல உடல்களை கணக்கெடுக்கும் பணிகள் உடல்களை அடையாளம் காண்பிக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது உயிருடன் மீட்கப்படக்கூடிய பொதுமக்கள் வழியாக மாற்று தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து சாலை மார்க்கமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் பிரதமர் உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் அதே போல மருத்துவமனைகள் இருக்கிறவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணியினர் உடனடியாக செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உடனடியாக தமிழகம் சார்பில் செய்ய முடிந்த அனைத்தையும் செய்வோம் என உறுதியளித்திருக்கிறார் இப்படி அரசுகள் அரசு நிர்வாகங்கள் உதவிகளை மீட்பு பணிகளை முன்னெடுக்கக்கூடிய நிலையில அங்கிருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களை உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவை வயநாடு சந்தித்திருக்கிறது இந்த இந்த நிலச்சரிவிலிருந்து பொதுமக்களை மீட்கும் பணிகளில் பாதுகாப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மாலை செய்திகளுக்காக செய்தியாளர் சேமணிகண்டன்